தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். ஃபேஸ்புக்கில் ஒரு சில வீடியோஸ் நம்ம பார்த்துட்டு இருப்போம். ஸோ அந்த வீடியோஸ் நம்ம டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு விரும்புவோம். ஸோ அந்த வீடியோஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே விட்டுட்டு போயிடுவோம். ஸோ ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த வீடியோட லிங்க்கை வேறு ப்ரௌசரில் பேஸ்ட் பண்ணி அதில் டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் ஒரு சில வீடியோஸ் வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ ஒரு சில வீடியோஸ் வந்து யூடியூப் ஓவர் காப்பிரைட் கேனாட் டவுன்லோட் திஸ் வீடியோ அப்படின்னு சொல்லி எரர் வந்துடும். ஸோ ஒரு சில வீடியோஸ் வந்து டவுன்லோட் பண்ண முடியும், ஒரு சில வீடியோஸ் வந்து டவுன்லோட் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் எல்லா வீடியோஸும் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, ஃபேஸ்புக்கில் வரக்கூடிய எல்லா நமக்கு வேணுன்ற வீடியோஸ் எல்லாத்தையுமே நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட வர பெல் ஐக்கன் செய்து ப்ரெஸ் பண்ணிக்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணது அப்படின்னா ஒரு வீடியோ இருக்குது. ஸோ இந்த வீடியோ ப்ளே பண்ணுறோம். ஓகே, ப்ளே பண்ணுறோம். இந்த வீடியோ வந்து நமக்கு தேவை, இந்த வீடியோ நமக்கு பிடிச்சிருக்கு, இந்த வீடியோ நம்ம டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டாட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு காப்பி லிங்க் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த வீடியோட லிங்க் வந்து காப்பி ஆகிக்கும். ஸோ இதுவே வந்து மினிமைஸ் பண்ணிவிட்டு அடுத்து யூசி ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுங்கள். யூசி ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி இந்த லிங்க்கை வந்து அங்கே பேஸ்ட் பண்ணுங்க டைரக்டாக. ஸோ இந்த லிங்க்கை வந்து பேஸ்ட் பண்ணிட்டு சர்ச் பண்ணுங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து டைரெக்டாக உங்களுக்கு டைரெக்டாக உங்களுக்கு வந்து யூசி ப்ரௌசரில் ப்ளே ஆகும். ஸோ யூசி ப்ரௌசர் ப்ளே பண்ணுவோம். ஸோ ஒரு சில வீடியோஸ் வந்து யூசி ப்ரௌசரில் டைரெக்டாகவே இதில் டவுன்லோட் ஆகும். பார்த்தீங்கன்னா இந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ வைட் ஆங்கிளில் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து டவுன்லோட் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சில வீடியோஸ் வந்து டைரெக்டாகவே வந்து இந்த டவுன்லோட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னாலே டவுன்லோட் ஆகும். ஒரு சில வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுது பாருங்கள், யூடியூப் காப்பிரைட் இஷ்யூ, கண்டென்ட் கேனாட் பி டவுன்லோடட்னு வருது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் நீங்கள் டைரெக்டாக இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஷேர் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஷேர் பட்டன் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு முன்னாடியே வந்து ஏடிஎம் அப்படிங்கிற ஒரு ப்ரௌசர் வந்து டவுன்லோட் மேனேஜர் இது வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா ஏடிஎம் எடிக்டரில் டைரெக்டாக வந்து நீங்கள் கிளிக் பண்ணலாம். ஷேர் கொடுத்தீங்க அப்படின்னா ஏடிஎம் எடிக்டர் ஷேர் ஆகும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆக முடியாது, ப்ரௌஸ் பண்ண சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஸோ ப்ரௌஸ் பண்ணிவிடுங்க. ப்ரௌஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக அங்கேயும் வந்து ஒரு ஃபேஸ்புக் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அங்கே வந்து ப்ளே பண்ணுறதுக்கு நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வந்து டவுன்லோட் ஆகிற ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் டவுன்லோடுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே வந்து உங்களுக்கு அந்த வீடியோ வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும், நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு டவுன்லோட் ஆகிறதும் காட்டும். ஸோ டைரெக்டாக வந்து இந்த டவுன்லோட் ஆகிற வீடியோ வந்து உங்களுக்கு டைரெக்டாக வந்து கேலரியில் ஓப்பன் ஆகும். ஸோ கேலரியில் வந்து சேவ் ஆகிருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து டைரெக்டாக நீங்கள் ஓப்பன் ஆகிறது உங்களால் பார்க்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் மற்றும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, வீடியோவை நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.